ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, திருஷ்டிகளை போக்கி செல்வத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர மண்டலங்கள் வரைஞ்சிக்கணும். அந்த நட்சத்திர மண்டலத்தில் முக்கோணம் இருக்கிறது, அரிசி பாவம் பொடியில் வரைஞ்சிக்கிறது ரொம்ப விசேஷம். முக்கோணம் இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா மஞ்சள் குங்குமம் நடுவில், மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். அதற்கு மேலே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கற்பூர தீபத்தை ஏற்றி வைத்து அதுக்கப்புறம் ஓம் நாராயண்யே நமஹ, ஓம் நாராயண்யே நமஹ, ஓம் நாராயண்யே நமஹ, ஓம் நாராயண்யே நமஹ, ஓம் நாராயண்யே நமஹங்கிற மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கிறது செல்வத்தை பெருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த முக்கோணம் எந்த இடத்துல இருக்க குழப்பிட்டு பார்த்துட்டோம்னா ஏழு இடத்துல இருக்கும். அப்படி ஏழு தீபங்கள், ஏழு கற்பூர தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் நாராயண்யே நமஹன்னு சொல்கிறது திருஷ்டிகளையும் போக்கும், அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கற்பூர ஆராத்திக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு, கோயிலில் இருக்கக்கூடிய கற்பூர ஆராத்தியை தரிசனம் பண்ணுறதுக்கு அவ்வளோ மகிமையும் உண்டு. ஆக இந்த ஏழு கற்பூரத்தை ஏற்றி சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த கற்பூர ஆராத்திக்கு அவ்வளோ மகிமையும் உண்டு. ஓம் நாராயண்யே நமஹங்கிற மந்திரம் செல்வத்தை பெருக்கக்கூடிய அற்புதமான மந்திரம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள், திருஷ்டியை போக்கி செல்வத்தை பெருக்கக்கூடிய அற்புத விசேஷ மந்திரமும் வழிபாட்டு முறைகளும் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலா டாக்டர் மகேஷ் ஐயர். வேல் வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.